हेलो फ्रेंड्स सो इनकी पाकपो मटन पाल मटन पीसस्ला कुटियावो इलाम पेरुसावो इलाम मीडियम साइज के समैक्क तेवयान पोरुल्गलेला पात्तरलां वांग 1 केजी मटन को ना मूणु वेंगायं नालु तक्काली एडुत्तिरुक्कें उदाहरणत्तुक्कु काल किलो मटन को ओरु चिन्ना वेंगायं ओरु पेरिय तक्काली इरुंदाले पोदुम तेंगावा ना 2 पीस एडुत्तिरुक्कें நிறைய குவாண்டிட்டியில் செய்கிறீங்கன்னா சேர்க்கலைனா கூட பரவாயில்ல அதிகமாக மட்டும் சேர்த்துறாதீங்க இப்போ மிக்சர் ஜாரில் வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முடிசாக உரிக்காத பூண்டு இருக்குது இல்லையா அது நான் 1/2 கிலோக்கு 1.5 பூண்டு சேர்ப்பேன் அப்போ 1 கிலோ மட்டனுக்கு 6 பீசஸ் பூண்டு 1/4 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் மிளகு அப்போது 1 கிலோ மட்டனுக்கு சரியாக சொன்னீங்க 4 ஸ்பூன் மிளகு பச்சை மிளகா வந்து 4 சேர்த்துருக்கேன் இப்போ 8 கிராம்பு 4 ஏலக்காய் 2 பட்டை இதையும் சேர்த்துடலாம் அப்புறம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லியை தான் இதில் அதிகமாக போடுவாங்க கொத்தமல்லியோட ஸ்டெம்மோட சேர்த்துட்டு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுடலாம் தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது இதில் 2 பதத்தை தேங்காவை கட் பண்ணி போட்டுட்டு மையை அரைச்சிடலாம் பார்த்தீங்களா இவ்வளோதாங்க இப்போ எங்கள் வேலையே முடிஞ்சு போச்சு ஒரு சில பேர் வந்து இதில் புதினா சீரகம் கூட சேர்ப்பாங்க எல்லா விதத்துலேயும் செய்யலாம் அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு தான் வழக்கம் இப்போது மட்டனில் அந்த பேஸ்ட்டை கொஞ்சோண்டு போட்டு மேரினேட் பண்ணிடலாம் நான் 1/2 அன் ஹவருக்காக மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் மசாலாவை தான் சேர்த்தேன் மீதி ஜாரில் அப்படியே இருக்குது நான் மட்டனில் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் அந்த மசாலா மட்டன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ இந்த மசாலாவை வச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்க போகிறேன் நல்லா பெரிய ஸ்பூனால் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருங்க 60 ml இருக்கும் அதில் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிருங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் 10 மினிட்ஸில் எல்லாம் மசாலா வந்து நல்லா குக் ஆயிரும் இதை எந்த அளவுக்கு செய்கிறதுக்கு டேஸ்டியாக இருக்குதோ அந்த அளவுக்கு சாப்பிட்றதுல கூட டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியை வந்து வெட்டு 2 துண்டு 4 பண்ணி போட்டுருங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்டாயிடணும் 1/4 கிலோ மட்டன் பண்ணுறீங்கன்னா 1 பெரிய தக்காளி அல்லது 2 சிறிய தக்காளி எடுத்தால் போதும் இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நாங்கள் இதில் இப்போ வரைக்கும் தண்ணியே ஊற்றலை மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணியை விடும் மசாலாவை அரைச்சி வச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அந்த தண்ணியை குக்கரில் போட்டுடலாம் 1 பெரிய கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணி ஆட் பண்ணேன் அப்போ தான் கீழே அடி பிடிக்காது மட்டன் சுக்காவாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுறதால இந்த தக்காளி எல்லாமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மசிஞ்சு போயிடும் பச்சையாக இருக்கிற இதோட நிறத்தை பாருங்கள் இப்போ இதை 1 தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் விசில் எல்லாம் வந்துருச்சு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்த்துடலாம் வாங்க இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ஃப்ராக்ரன்ஸும் செம்மையாக இருக்குது மட்டன் பீசஸ்லாம் கரெக்டாக வெந்திருக்கு இதை நீங்கள் 1 தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை ரொட்டி சப்பாத்தி இட்லி பூரி தோசை ஆப்பம் இடியாப்பம் ஜீரா ரைஸ் ஒயிட் ரைஸ் பிளெயின் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னு லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம் இதை வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை நான் பாய் வீட்டு குஷ்கா தால்ச்சாவோட சர்வ் பண்ணி காட்டுறேன் இதை பார்க்கவே நாக்கூறுது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துருச்சு இதோட கிரீன் கலரால் குட்டி பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க காரச்சாரமான அருமையான ஆரோக்கியமான மிக சுலபமாக செஞ்சு முடிக்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெரியதாக தம்ஸ்அப் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சீயா ஃப்ரெண்ட்ஸ்